Hi and hello, welcome to the channel Dhronavikaash. The channel Dynamics of Machines Unit 3 on the complete and paathitom. Idala mukkiyamaana topics and questions ellame nama vande solve pannirkom. Ipo nama vande paakradhu enna appadina Unit 3 mudinjadhukku appuram ella idhiliyum poona KVM appadi dhaan pannirkom. Or unit mudinjadhukku odane vande nama most important questions appadi poduvom. Idala konjam late airuchu. So ipo nama poda poradhu vande most important repeated university questions. So idhu vande eppadi nama ready pandrom appadina ellame vande university question mattum dhaan. We are normally predict the question. The question ready on the 13 semester question paper on the Ertrike, the 13 semester question paper and the reading with the Galatime. So one day on a pagala and the questions Elatime and on the Conjus around Pagame, Elatin is all Pandina, Candipa useful argo, university examination la, O grade up in the or confirm one of the Shema Darko. And you on the Oremari question over the Conjusome Utama or Motta Patina or Adi Bacha or 7 hours or Naliki or Nova Sunmanina, Yale Nala on இந்த எல்லா क्वेश्चनையும் உங்கள சால்வ் பண்ண முடியும் ஒரு 1 hour ஒரு நாளைக்கு முன்னே பண்ணா போதும் எல்லாமே சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோட எண்ட்ல நான் மெயில் ஐடி தரேன் அத நீ மெயிலுக்கு உங்க அத ஸ்கேன் பண்ணி நீட்டா அனுப்பிடுங்க நான் இது வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன் மத்தவங்க அத பார்த்து பயனடையட்டும் மத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு மட்டுமே படிச்சிட்டு உங்களுக்கு ஒண்ணே இருக்க வேணாம் மத்தவங்களுக்கு ஷேர் எனக்கு வந்து இந்த ஆன்சர் சால்வ் பண்றதுக்கான டைம் எனக்கு இல்ல அதனால சோ உங்கட்ட ஒரு ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும் இப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றது இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெகுலேஷன் 2017 க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் 2013 யார் இருந்தாலும் கூட அரியர் இருந்தாலும் கூட அவங்கள அத பார்க்கலாம் சிலபஸ் வந்து 13 க்கும் 17 க்கும் இந்த ஒரு சேஞ்சுமே இல்ல அதே சிலபஸ்ங்கறது ஒரே சொல்லிட்டே இருக்கும் சோ யூனிட் 3 ஃப்ரீ வைப்ரேஷன்ல நாம வந்து பார்க்க போறோம் சோ உங்களுக்கு கொடுக்கிற PDF வந்து இப்படி தான் இருக்கும் PDF லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க வந்து அத பார்த்துக்கலாம் இம்முன எத்தனை क्वेश्चन இருக்குன்னு சொல்லிறேன் இதல பாத்தீங்க அப்படினா மொத்தமா 2 மார்க் மட்டும்னா 2 மார்க் மூட 21 क्वेश्चन மொத்தம் இருக்கு 21 क्वेश्चनமே பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி क्वेश्चन தான் என்னென்ன இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறதை நான் ஒன் பை ஒண்ணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ரைட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஈக்குவலன்ஸ் ஸ்டிப்னஸ் ஆஃப் 2 ஸ்ப்ரிங் கனெக்டட் இன் சீரிஸ் சோ இதான் வந்து क्वेश्चन இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/s = 1/s1 + 1/s2 இதான் வந்து ஆன்சர் சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளானதா இருக்கும் இது வந்து யுனிவர்சிட்டி யூ நம்பர் அப்படின யுனிவர்சிட்டி क्वेश्चन நம்பர் நம்ம கீழ லாஸ்ட்ல போடுற என்ன क्वेश्चंसனா சோ இது ஒரு தடவை கேட்றாங்க அந்த क्वेश्चन அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டாம்பிங் இந்த டைப்ஸ் ஆஃப் டாம்பிங்ன்றது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம டாம்பிங் அந்த வைப்ரேஷன் பத்தி தெரியும் டாம்பிங் வைப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா மூணு டைப் வைப்ரேஷன் இருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா அண்டர் டாம்பிங் ஓவர் டாம்பிங் critical damping மூணு இது டாம்பிங்ல வர வைப்ரேஷன் viscous dampingல வர வைப்ரேஷன் இந்த types of damping வேற அந்த வேற types of damping அப்படினா வந்து resistant damping electrical damping magnetic damping viscous damping நிறைய இருக்கு சோ அந்த மாதிரி டைப்ஸ் தான் எழுதணும் இல்ல நீ அத எழுதுனீங்கனா மார்க் கிடையாது இது ஓட தான் கேட்றாங்க இங்க நம்பர் 1 first questionல u நம்பர்ங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்ல பார்க்கலாம் and what is a willing speed of shaft அப்படிங்கறது யூனிட் நம்ம வீடியோல இதுக்குரிய எல்லா ஆன்சருமே நம்ம வீடியோல கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா எல்லாரும் ஆன்சர் பண்ண முடியும் சோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ வந்து கொடுத்திருக்கோம் ஒரு சில क्वेश्चंस வேணா இல்லாம இருக்கலாம் நீங்க வந்து அதுவும் நெட்ல சர்ச் பண்ணி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ நீங்க வேற எந்த புக்கையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அந்த theory of machines by R.S. Khurmi உங்களுக்கு நெட்ல தேடினாலே உங்களுக்கு PDF லிங்க் அவேலபிளா தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியா நீங்க சர்ச்சபிளா தான் இருக்கும் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து சர்ச்சபிளா தான் இருக்கும் இதெல்லாம் ஆன்சரும் அதுல இருக்கு and damping factor எல்லாமே சொல்லி இருக்கோம் லாங் டிகிரிமென்ட் அப்படி என்னங்கறதையும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லியிருக்கோம் வீடியோ சொல்லும்போது and then differentiate column damping viscous damping இதுமே இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கொடுத்ததா இருக்கு 21 क्वेश्चन இருக்கு 21 क्वेश्चनையும் நீங்க என்ன செய்யணும் அப்படினா நீட்டா வந்து உங்க நோட்ல எழுதுங்க எழுதி வச்சுங்க யுனிவர்சிட்டி एग्जाम வரும்போது உங்களுக்கு நம்ம கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இதல பாத்தீங்க அப்படினா பார்ட் B இந்த பார்ட் B ல பாத்தீங்க அப்படினா யுனிவர்சிட்டி क्वेश्चन என்ன கேட்டா அப்படியே தான் கொடுத்திருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அது 5 மார்க் இது 6 மார்க் 8 மார்க் கேட்றாங்க மொத்தம் வந்து 13 மார்க் क्वेश्चन இது சோ இது பாத்தீங்கன்னா மாஸ் இந்த क्वेश्चन நம்ம இதல சால்வ் பண்ணிருக்கோம் एक्चुअली இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ்லயே சால்வ் பண்ணிருக்கோம் அது லெக்சர்லயே சால்வ் பண்ணிருக்கோம் இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணது ஆனா இதோட மாடல் வந்து சால்வ் பண்ணிருக்கோம் சோ நம்ம வந்து எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் அங்க மாடல் எல்லாமே சால்வ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இது பாத்தீங்க அப்படினா மாஸ் ஆஃப் 4 kg அப்படின ஒரு क्वेश्चन இருக்கு இதுல மாஸ் ஆஃப் 12 kg அப்படினு சொல்லி நம்ம இதல சால்வ் பண்ணிருக்கோம் சோ எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணது தான் அதோட மாடல் தான் இருக்கும் நீங்க தாராளமா ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்கல இது வரைக்கும் அப்படினா நீங்க வந்து எல்லா லெக்சர் வீடியோவையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து இந்த அசைன்மென்ட்ஸ் அதாவது முக்கியமான ஒரு சால்வ் பண்ணுங்க அசைன்மென்ட்டா நீங்க வச்சுக்கங்க இது 1 2 3 அப்படின்றது என்னன்னு சொல்றேன் நான் இதல மொத்தம் பாத்தீங்க அப்படினா இந்த பார்ட் B மட்டும் பாத்தீங்கன்னா 19 क्वेश्चन இருக்கு இந்த பார்ட் C ல இதுவரை ஒரே क्वेश्चन தான் வந்து வைப்ரேஷன்ல வந்திருக்கு சோ பார்ட் C பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ல ரொம்ப கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படிது நமக்கு தெரிய வரதுல இருந்து மேக்ஸिमम ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தும் மத்த யூனிட்ல கேக்குறாங்க சோ பார்ட் C ல வைப்ரேஷன்ல வந்து இதுவரை ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அது 12th நம்பர் U நம்பர்ங்கிறது யுனிவர்சிட்டி நம்பர் 12th இப்ப 12thங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா In the 12th, November 2017, 2000 regulation. So, number 1, U number is university question number. This month and year, in the month and year, regulation. So, number 1, April 2017, 2013 regulation. Number 2, April, May 2018, 2008 regulation. So, 8 regulation is the last 5 years question. எல்லா क्वेश्चन எடுத்து வச்சிருக்கோம் மொத்தமா 13 செமஸ்டர் क्वेश्चन பேர் எடுத்துறோம் ரைட்டா சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான क्वेश्चन மட்டும் தான் எடுத்து கொடுத்திருக்கேன் இது நீங்க படிச்சா மட்டும் போதும் கண்டிப்பா நீங்க வந்து O கிரேட் அப்படிங்கறத விட்டு வெளிய போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சோ இதெல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க உங்க फ्रेंड्स டிஸ்கஸ் பண்ணுங்க एक्चुअली நிறைய பேர் சொல்லிடுறாங்க WhatsApp group ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறாங்க சரி அது வந்து ஆரம்பிச்சு அப்படினா தேவையில்லாம போஸ்ட் அதுவும் போட்டு ஒரு வேற மாதிரியான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் WhatsApp group எதுமே ஆரம்பிக்கவே இல்ல Telegram group இருக்கு அது நீங்க வந்தீங்கன்னா Dhronavikaash அப்படி நீங்க தேடுனீங்க அப்படினா கண்டிப்பா Telegram group இருக்கு அதல நீங்க வேணா வாங்குற Telegram யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து நிறைய போஸ்ட் வருது அன்ன அந்த அவாய்ட் பண்றதுல இந்த பாரசைல பத்தி போறது அப்புறம் வந்து தேவையில்லாம ஒரு மீம்ஸ் போறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்ததெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு படிக்கிறவங்க சம்பந்தமா இருந்தா Telegram வச்சிட்டு அதல வாங்க WhatsAppல வச்சோம் அப்படினா ஈஸியா ஷேர் பண்றாங்க அது தேவையில்லாம ஒரு குழப்பத்துக்கும் வீண் விவாதத்துக்கும் ஒரு வளைவுகமா இருக்கு அதனால நான் WhatsApp group வந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்ல சோ இந்த வீடியோ இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் maximum உங்க bookல இருக்கும் நீங்க follow பண்ண இந்த assignment question இந்த university question நீங்க follow பண்ணி உள்ள ரெண்டே book வந்து S.S. Rattan உங்க லைப்ரரியில இருந்து ரத்தன் book எடுத்துக்கங்க அப்புறம் வந்து R.S. Khurmi ரெண்டு book மட்டும் follow பண்ணா போதும் வேற எதுமே follow பண்ண தேவையில்லை So, in the S.S. Rattan Khurmi ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படினா இதுல S.S. Rattan Khurmi notation அப்படியே மாறும் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் ஆனா ஏதாச்சும் ஒரு book-ஐ கவனமா follow பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படினா அத பேஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் என்னங்கறத கரெக்ட்டா So, we follow video RS Khurmi So, this is useful the questions on the Padinga, Pinadinga. Your friends go on the Padinga Kandipa share Pananga. Todan the channel support Pananga and subscribe Pananga.